வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. இது அது இல்ல, இது ஒரு அழகான கேம் ஷோ. இந்த கேம் ஷோல படத்தோட கதையை நான் சொல்ல போறேன். அந்த கதையை வச்சு நீங்க அதை என்ன படம்னு கண்டுபிடிக்க போறீங்க. அந்த கதையை வேற ஒரு கண்ணோட்டத்துல சொல்லலாம், ஹீரோட கண்ணோட்டத்திலயோ இல்ல ஹீரோயின் கண்ணோட்டத்திலயோ யாரோட கண்ணோட்டத்துல வேணாலும் சொல்லலாம். இந்த கேம் ஷோக்கு முக்கியமா மூணு ரூல் இருக்குங்க. ரூல் நம்பர் ஒன், இது ஒரு தமிழ் படமா இருக்கணும். ரூல் நம்பர் டூ, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச படமா ஹிட் படமா இருக்கணும். ரூல் நம்பர் த்ரீ, இந்த படத்தோட கதையை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு மூணு க்ளூ கொடுக்கலாம். ரெண்டு க்ளூ அந்த படத்தோட கதை சார்ந்ததாகவும், மூணாவது க்ளூ அந்த படத்தோட பாடல் வரிகள் சார்ந்ததாகவும் இருக்கும். வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. சோ இன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் படத்தோட கதையை நான் சொல்லிடுறேன். ஹீரோக்கு தான் குடும்பம்னா உயிர். அந்த குடும்பத்துக்கு ஹீரோனா தான் எல்லாமே. ஹீரோ ஒரு காலேஜில் சேர்ந்து படிச்சுட்டு இருப்பாரு. அந்த காலேஜில் ஒரு பொண்ணை பார்ப்பாரு. பார்த்தோன்னே ஒரு மாதிரி லவ் ஆயிரும். அந்த பொண்ணுக்கும் ஹீரோவை பிடிச்சிடும். ஏன்னா ஒரு 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 இக்கட்டான சூழ்நிலையில் அந்த ஹீரோ ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்படியே லவ் வந்து டெவலப் ஆகி ஹெல்பிங்ல வந்து ஹெல்பிங்களா அப்படிங்கிற மாதிரி டெவலப் ஆகி இது மாதிரி இருக்கும். எல்லாம் வழக்கம் போல வர்ற பிரச்சனை தான். அவங்க அப்பன் உன் குடும்பத்துக்குலாம் என் பொண்ணை தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பன் வெள்ளனா சேஞ்ச் ஓவராவாம். சரி அப்படின்ற போயிட்டு இருக்கிறப்போ இடையில ஒரு இடத்துல ஹீரோ வந்துட்டு தன் குடும்பத்துக்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த விஷயம் தன் குடும்பத்துக்கே தெரிய வரும்போது குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன சலசலப்பு, பெரிய சண்டைகள்லாம் வரும். ஸோ அந்த சண்டைகள் இருந்து இந்த குடும்பம் மீண்டுச்சா அப்படிங்கிறது ஒரு ட்ராக். அதை தாண்டி இந்த பக்கம் இந்த லவ்க்கு வந்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயினோட அப்பா ஒத்துக்குவார். ஒத்துக்கிட்டு கல்யாண ஏற்பாடுகள்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கு போற ஓரத்துல இந்த லவ் வேணா இந்த பொண்ணு வேணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ விட்டுட்டு வந்துருவார். ஸோ இதுக்கப்புறம் அந்த பொண்ணும் அந்த பையனும் சேர்ந்தாங்களா, அந்த குடும்பத்துக்குள்ள வந்த விரிசல்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த குடும்பமும் ஒன்னாச்சா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய கதை. யூஸ்வல் கதை மாதிரியே ஆரம்பிச்சுட்டு திடீர்னு ஒரு இக்க வச்சு ட்விஸ்ட் முடிச்சிருக்கீங்க. ஏன்னா யூஸ்வல் கதை மாதிரியே சொல்லிட்டுன்னா நீ கேப்பல. ஏன்னா இந்த மாதிரி படம் எத்தனை வந்திருக்கு, என்ன கதைன்னு நீ கேட்க மாட்டா. புரியுது, ஃபேமிலி கிட்ட இருந்தே மறைக்கிற ஒரு விஷயம், அதனால ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை வருது. பிரச்சனை வருது. ஒரு பக்கம் ஹீரோயின் இவ்வளோ லவ் பண்ணிட்டு காலேஜ் போய் லவ் பண்ணி கச்சல் அந்த ஹீரோயினே வாணிட்டு போயிருப்போம். அங்கே நீங்களும் லவ்ன்ட்டு போயிடறாரா? ஃபர்ஸ்ட் க்ளூ, நீ சிவாஜி படம் பார்த்துருக்கல, அந்த ஒத்து ரூபா அப்படி படத்தோட போக்குவே சேஞ்ச் பண்ணல. அந்த அளவுக்கு இல்லைனாலும் இந்த படத்துலயும் அந்த ஒத்து ரூபாய்க்கு ஒரு 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 இம்பார்ட்டண்டான சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும். ஒரு ரூபாய்க்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ், ஒரு இம்பார்ட்டண்டான சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும். ஒரு ரூபாய்க்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ், அந்த ஒரு ரூபாய் அதுதான் முதல் குழு. ஒரு ரூபாய்க்கு ஒரு முக்கியமான சிக்னிபிகன்ஸ் இருக்கும் அந்த படத்துல. பாட்டே இருக்குமோ? ஐயோ கண்டுபிடிச்சாங்க. சத்தியமா அந்த ஒரு ரூபாய் தான் கண்டுபிடிச்சேன். இந்த படத்தோட கதையை நான் ஃபாலோவே பண்ணல, எனக்கு வேற எங்கேயும் போச்சு கதை. சோ அப்பாவாஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அந்த கதையை ஆரம்பிச்சேன். இடையில மம்முட்டி சார் வந்துட்டு அவங்க யாருக்கும் தெரியாம தனியா ஒரு அக்கௌண்ட்ல பணம் போட்டுட்டு இருப்பாரு. அது தெரிய வரும்போது அந்த குடும்பத்துக்குள்ள பெரிய சலசலப்பு ஏற்படும். முடிச்சிட்டு திருப்பி வந்து எல்லாரும் இது பண்ணும்போது ஆக்சுவலா அது ஒரு குழந்தையோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்காக தான் போட்டிருக்காருங்கும்போது அந்த குடும்பம் ஒன்று சேர்ந்துடும். இவரோட லவ் ஸ்னேகா கூட அந்த லவ் வந்துட்டு கடைசியில் ஒன்று சேருமா சேராதா அப்படிங்கிற மேட்டர் எல்லாமே இதில் தான் வரும். அந்த ஒரு ரூபாய்க்கு அந்த ஒரு ரூபாய் சிக்னிஃபிகன்ஸ் தான். செகண்ட் க்ளூ என்ன வச்சுன்னா படத்தில் மூணு ஹீரோ, முரளி சார், மவுண்டி சார், அப்பாஸ் அப்படின்ற மூணு பேர் இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். மூணாவது க்ளூவா என்ன வச்சிருந்தேன்னா ஒரு திருட இந்த குடும்பத்தில் சேர்ந்ததுலேருந்து நல்லவனா அப்படின்னு வச்சிருந்தேன். அது ஒரு முக்கியமான க்ளூவா வச்சிருந்தேன். ஒரு ஒரு பயங்கரமான படங்க ஆனந்தம். ஆக்சுவலா நம்ம இதுக்கு முன்னாடி இந்த வாரத்துல ஒரு எபிசோட்ல வானத்தை போல ஒரு இது விஷயமா சொன்னல, அந்த படத்துல லிங்குசாமி சார் வந்துட்டு அசிஸ்டண்டா வர்க் பண்ணியிருக்காரு. இது என்னன்னா லிங்குசாமி சாரோட சொந்த வாழ்க்கை வரலாறுனே வச்சுக்கலாம். திருப்பதி பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மளிகை கடை வச்சு அவங்க இது பண்ணாங்க அப்படிங்கறதா ரொம்ப இது. அவர் வந்துட்டு எஸ்பி ஆர் பி சௌத்ரி கிட்ட இன்னும் உங்ககிட்ட ஏதாவது கதையா இருக்கான்னு கேட்கும்போது, சார் இது என் குடும்பத்தோட கதை தான் அப்படிங்கும்போது, பரவாயில்ல அதே கதையை திருப்பி எடு, இதுவும் நல்லா தான் இருக்கு, இதுவும் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் கொடுத்த நம்பிக்கையில திருப்பி அதே கதை எடுத்திருக்காருங்க. நீங்க பாத்தீங்கன்னா வானத்தை போலக்கும் ஆனந்தமுக்கும் அவ்வளவு ஒற்றுமை இருக்கும், கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான லைனா இருக்கும். ஆனா அந்த படமும் ஹிட், இந்த படமும் ஹிட், மொரட்டு ஹிட் ரெண்டு. ஏன்னா அந்த டைம்ல ஃபேமிலி ஜானர் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு டெம்ப்ளேட்டா இருந்தது. பாண்டவர் பூமியும் அதே டைம்ல தான் வந்தது, அதுவுமே ஒரு சம ஹிட்டான ஒரு படம். இதுலயும் பாத்தீங்கன்னா கடைசியில பிரபுதேவோட காதலும் என் குடும்பத்தை வெறுத்துட்டு தனியா ஒதுக்கிட்டு எனக்கு இந்த காதல் வேணாம்னு சொல்லுவாரு. அதே மாதிரி இதுலயும் அப்பாஸ் வந்துட்டு என் குடும்பத்தை விளக்கிட்டு ஒதுக்கிட்டு எனக்கு இந்த காதல் வேணாம்னு சொல்லுவாரு. கிட்டத்தட்ட எப்படி எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், எப்படி ரெண்டு பேரும் ஒரே கதை ஒரே ஸ்கிரீன் பிளே ரெண்டுமே ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். சோ அது மட்டும் இல்ல, அதே கதையை வச்சு சீரியலும் வந்து சக்கப்போட்டு போட்டுருக்கு. சீரியலாமா? இது வந்து ஒரு அழகான அழகானு சொல்ல முடியாது, ஒரு த்ரில்லிங்கான ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி. லவ் ஸ்டோரி ஆக்சுவலா நான் வந்துட்டு ஏமாத்தணும்னா ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரின்னு ஆரம்பிப்பேன். நீ எப்படி ஏமாத்துறது பாக்கலாம். ஓகே, கிட்டத்தட்ட உங்க டெக்னிக்கை தான் ஃபாலோ பண்ண நினைக்கிறேன், பார்க்கலாம். இந்த படத்துல வந்து ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை ரெண்டு பேர் லவ் பண்றாங்க. ஒரே நேரத்துல ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க. இதுல என்ன பியூட்டி அப்படின்னா, இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தன் வந்து ஒருத்தனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஆகவே ஆகாது. அந்த ஃபர்ஸ்ட் பர்சனுக்கும் இந்த பொண்ணுக்கும் ஆகவே ஆகாது. இவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே ஒரு மாதிரி தகராறான மீட்டிங் ஆதான் இருக்கும். அடுத்தடுத்து எல்லா இடத்துலயும் அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் தான் வரும். அவங்களுக்குள்ள செட்டே ஆகாது.
ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கு அந்த ஆளை கண்டாலே பிடிக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஆள் அந்த பொண்ணை லவ் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் ஒருத்தன் அந்த பொண்ணு கூட எப்பவுமே இருப்பான், அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சவனாக இருப்பான், அந்த பொண்ணோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு பையன், அவனுக்கும் அந்த பொண்ணு மேலே சம்மல்ல. இப்போ நியாயமாக அந்த பொண்ணு வந்து யாரை லவ் பண்ணும்? டே லவ் டுடேலிருந்து ஓகேவா, அம்மா அந்த படத்தை சொல்ல தேவையில்லைண்ணே, அந்த பொண்ணு சைட்டுக்கு தான் கேட்குறேன். இல்லை எல்லா படத்துலையும் இதுதானடா கதை. இப்போ அதுக்கு நானே போன முடியும், டேரக்டாக நீங்கள் கேட்கணும். இவர் ஒரு படம் இருக்காரு, இவர் யார், அஜித்தும் விக்ரமும் ஒரு படம் நினச்சிருப்பாங்க ஓகேவா. ரகுவரன் வந்துட்டு அப்பாவா இருப்பாரு, அஜித்தோட அப்பாவா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுலயும் இதே தான் கதை. சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு இந்த படங்களுக்கு, நான் அதுக்கு வரேன். ஆரம்பத்துக்கு சொல்லுங்க. சரி சொல்லு. கண்டிப்பா கூட இருக்கிறவன தான் லவ் பண்ணுவான். ஆனா இல்ல போய் தான் இந்த ஹீரோ ஹீரோயின் செட்டில் ஆவாங்க. கோவாக்கு போறதுங்கிறது ஒரு பிக்சரான விஷயம். கோவாக்கு போறதுங்கிறது ஒரு பிக்சரான விஷயம். சோ ரெண்டு பேருக்கு ஆவாது சண்டை இதெல்லாம் சொல்லியே, அவர் ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசரா? எஸ் எக்ஸாக்ட்லி. விஷால் அவர்களுடைய முதல் படம் செல்லமே அப்படிங்கிற படத்தை தான் தம்பி சொல்லியிருக்காரு. செகண்ட் க்ளூ என்னடா வச்சிருந்தா? செகண்ட் க்ளூ வந்து அந்த இன்னொரு ஒரு லவர் பாய் இருக்காருல, அவர் வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள லைஃப்ல நிறைய பிரச்சனைலாம் பண்ணி எண்டில் வந்து இழந்து போயிடறாரு அப்படின்னு சொல்ல வந்தேன். ஆக்சுவலா ராமாயணத்தோட கதையை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது அப்படியே டெம்ப்ளேட்ல பொருந்தும். ராவணன் வந்துட்டு சீதையை கடத்திட்டு போற மாதிரி இவன் அந்த ஹீரோயினை கடத்தி வச்சிருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிற சுவாரஸ்யங்கள் படமா இருக்கும். இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா, இது இந்த படத்துல தான் இதுதான் விஷால் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் படம். அதுக்கு முன்னாடி ரஜுன் சார் கிட்ட வந்துட்டு அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒரு குணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவர் இதுல ஹீரோவா டெபியூட் ஆவாரு அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்னு, பரத்துமே ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் இந்த படத்துல. அதாவது பரத் அந்த டைம்ல வந்து பாய்ஸ் அந்த சாக்லேட் பாய் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தவர் திடீர்னு ஒரு படத
இது அது இல்ல ஷோவை நம்ம சித்திரம் டிவி அண்ட் பிஎஸ் வேல்யூ ஆப்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது அது இல்ல திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணிக்கு உங்கள் சித்திரம் தொலைக்காட்சி மற்றும் பிஎஸ் வேல்யூ ஓடிடி ஆப்பில்.